வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ காரசாரமாக ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரெசிப்பியில் நம்ம மிளகாவே சேர்க்க போகிறது கிடையாது, இதை ஒரு பத்திய குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆனால் சீசனில் கிடைக்கிற இந்த பொருளை வாங்கி இந்த குழம்பு நீங்கள் ஒரு முறை வச்சு டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குழம்பை அடிக்கடி வைப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பச்சை மிளகு, அதாவது நம்ம சாதாரணமாக ரசத்துக்கெலாம் பயன்படுத்துவீங்களா மிளகு, அதே தான். அது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த மந்த்லலாம் பச்சையாகவே காய்கறி கடைகளில் கிடைக்கும். இந்த பச்சை மிளகு வாங்கிட்டு நம்மளோட தேவைக்கேற்ப அதை உதுத்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது. உங்களோட குழம்பு எவ்வளோ அளவு வேணும் அப்படின்றது கேட்டார் போல் நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை மண்சட்டியில் வச்சிங்கன்னா இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மண்சட்டி வச்சு நல்லா காய்ஞ்ச பிறகு அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு ஜீரகம் தளிச்சிடலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. நான் இன்றைக்கி 2 முழு பூண்டு தோல் உரிச்சி எடுத்து அதை இதனோட சேர்க்குறேன். வாசனைக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். எவ்வளோ அளவு மிளகு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு மிளகு. நம்ம உதிர்த்த பிறகு நம்மளோட கைப்பிடியில் 1 கைப்பிடி அளவு மிளகு எடுத்து தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு நல்லா கலர் மாறி வதங்கி வரட்டும். பூண்டு பாதி அளவு வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகு விழுது. அந்த மிளகு விழுதை சேர்த்துட்டு தண்ணியும் இதனோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து மேலே அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இல்லைங்களா, அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதே சமயத்தில் இந்த குழம்பு நல்லா திக்காக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு இந்த குழம்புல வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம மிளகாய் தூளோ இல்லை தனியா தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. மிளகாய் தூள் சேர்க்காத ஒரு குழம்பு தான் இது, பச்சை மிளகு குழம்பு. இந்த மிளகோட காரமே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற பச்சை மிளகு நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் அதில் டஸ்ட்லாம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை சேர்த்து அரைச்சி பயன்படுத்தலாம். இதில் இருக்க எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் புளித்தண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு மிளகு எடுத்தலிங்களா, அதுக்கு 1 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதை இதனோட சேர்த்துடலாம். புளித்தண்ணியோடு சேர்ந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். திரும்பவும் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே எண்ணெய் படிஞ்சு வரும். இந்த சமயத்தில் இந்த குழம்பை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சாதாரணமாக எல்லாருமே சாப்பிட்லாங்க. அதே சமயத்தில் ஃபீவர் வந்து போனவங்க, பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்க, மிளகாய்த்தூள் சேர்க்காத பத்திய சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும் சில மெடிசன் எடுக்கும்போது, அந்த மாதிரி சமயத்தில் இது போல் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற எல்லா வகையான கூட்டுகளுமே இந்த குழம்புக்கு நல்லா மேட்ச் ஆகும். கூட்டு ரெசிபி நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திக்னஸ்ஸு. இந்த அளவு திக்னஸ் வந்தவுடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் இதை சேர்த்து சாப்பிடும்பொழுது இதனோட டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே இணை இல்லைன்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மிளகு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.